வியட்நாம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு சார். இதோட ஜிடிபி இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் இந்தியா. இந்தியா வரையும் மறுத்து வராங்களா, விருப்பப்பட்டா அந்த நாட்டிலேயே கூட மறுத்து அந்த நாட்டிலே மறுத்துறாங்களா, வெளிநாட்டில் அமெரிக்காவுக்கும் போகலாம், லண்டனுக்கும் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். தமிழ்நாட்டில் எதிரியோ கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவங்களால இப்போ நீங்கள் சும்மா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட கட்ட முடியாத அளவுக்கு போனால் உங்களால் வேறு என்ன உதவிகள் செஞ்சு அந்த மாணவர்களை நீங்கள் வந்து படிக்க முடியும்? ஸோ அதனால் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம், பேங்கோட டைஅப்ஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தட் வில் ஹெல்ப் தி ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா விமன் கேண்டிடேட்ஸ் பெண்களுக்கு அப்ராடில் படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை. பிலிப்பைன்ஸு, ரஷ்யா, சைனா இது மாதிரி நாடுகளில் வந்து வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிக்கிறவங்க இந்த மருத்துவ படிப்பு முடிஞ்ச ஒரு நாள் கூட அங்கே இருக்க முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டுறேன். இன்னும் கூடுதலான தகவல் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா, அங்கே மருத்துவம் படிச்சுட்டு அங்கேயே மருத்துவராக கண்டினியூ பண்ண முடியாதுங்கிற தகவலும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப புதுமையாக இருக்கு. ஆமாம் சார். இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்லணும்னா, வியட்நாம் வந்து இன்னைக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெவலப்பிங் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு சார். இதோட ஜிடிபி இஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் இந்தியா. சிங்கப்பூர் லெவலில் இவங்க நல்லா வளர்ந்துட்டு வராங்க இவங்க கண்ட்ரி. ஹெல்த் கேர் சிஸ்டம் இஸ் ஆல்சோ கெட்டிங் ரியலி குட். நான் சோ மென்ஷன் பண்ண மாதிரி 2020 வந்து மெடிக்கல் டூரிசம் மட்டுமே 80,000 to 1,00,000 பேர் அந்த கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேயும் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த அளவு அந்த கண்ட்ரியில் வந்து மெடிக்கல் டூரிசமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் தேவை. இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த கொரோனா பெருந்தொற்றுல வெளிநாட்டிலிருந்து மருத்துவம் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பெருந்தொற்றுல வந்திருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கண்ட்ரியோட ஹெல்த் கேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ அவங்களுக்கும் மெடிக்கல் டாக்டர்ஸ் வேறு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு சார். ஹைடெக் ஹாஸ்பிட்டல்ஸ், இன்னைக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்காது, ஹாஸ்பிட்டலே சொல்ல முடியாது, அவ்வளோ பெருசாக இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் தேவை வெளிநாட்டில். ஏன்னா அந்த லோக்கல் லாங்குவேஜ் வியட்நாமீஸ் தான், இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் தான் எல்லாரையுமே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரியில் நம்ம பசங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ அடுத்து சேலரி பார்த்தீங்கன்னா மினிமம் 1.5 to 2 lakh rupees வரைக்கும் சேலரி கிடைக்கும். இந்த 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டாங்கன்னா அவங்களுக்கு மினிமம் சேலரி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1.5 lakhs to 2.5 lakhs. 3 வருஷம் ஒர்க்கிங் விசா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரினியூ பண்ணிக்கணும் விசா. பிஆர் அப்ளை பண்ணால் அது ஒரு தனி ப்ரொசீஜர். ஸோ இது என்ன ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, நிறைய டாக்டர்ஸ் மெடிக்கல் படிச்சுட்டு நம்ம நாட்டில் வந்து அதை ப்ராக்டிஸை பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்னாங்க பார்த்தீங்களா. இதில் வந்து ப்ரொடாமினன்ட்லி ஐடியா இஸ் டு பிரிங் மோர் டாக்டர்ஸ் டு இந்தியா. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மளுக்கு தான் டாக்டர்ஸ் வேணும், நம்மளுக்கு பசங்க நம்மக்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வெளிநாட்டில் படிச்சது வந்து நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்றது தான் நம்மளோட மெயின் நோக்கமே. ஒருவேளை சில பேரால் இங்கே பாஸ் பண்ண முடியல, நான் அங்கே செட்டில் ஆகிறேன், அந்த கண்ட்ரியில் எனக்கு வேணும்னா இங்கே டாக்டர் இந்த சேம் கண்ட்ரி. ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமா, அங்கேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் அவங்க படிக்கலாம். போஸ்ட் கிராஜுவேட் இந்த 1.5 வருஷம் ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் முடிச்சோடனே இங்க எப்படி கேட்டீங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, எம்பிபிஎஸ் கிடையாது, போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கிடைச்சோம். அதை வச்சு அவனுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேல சூப்பர் ஸ்பெஷாலிட்டியும் அவங்க பண்ணலாம். ஸோ தே கேன் கண்டினியூஸ் தேர் கேரியர் அஸ் எ டாக்டர் இன் தட் கண்ட்ரி இட்செல்ஃப். ஒரு கல்லுல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி மருத்துவராகலாம், விருப்பப்பட்டா அந்த நாட்டிலேயே கூட மருத்துவம் அந்த நாட்டிலே மருத்துவராகலாம், வெளிநாட்டுல அமெரிக்காக்கும் போகலாம், லண்டனுக்கும் போகலாம், ஆஸ்திரேலியா போகலாம், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு மேடம் எனக்கு. சில நாடுகள்ல இருக்கக்கூடிய மருத்துவ பல்கலைக்கழகங்கள்ல அவங்க உள்ளூர் மொழியிலேயே பாடங்கள் கத்து கொடுக்குறாங்க, ஆங்கிலம் வந்து அந்த முதல் மொழியாக இல்ல. அப்போ அவங்க உள்ளூர் மொழியில பாடம் கத்துக்கும் போது பசங்க நம்ம இங்கிருந்து போற பசங்க எப்படி கத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க எப்படி சார், இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாமீஸ் தான் அவங்க நேஷனல் லாங்குவேஜ், அதுல எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இவங்க கொடுக்கறது இங்கிலீஷ் மீடியம்ல தான் கம்ப்ளீட் பாடங்கள் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் தான். இன்ஃபேக்ட் வியட்நாமீஸ் பசங்க இதுல ஜாயின், நம்ம பசங்களுக்கு இன்னும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மார்க்ஸ் வச்சு இங்கிலீஷோட மார்க் பேஸ் பண்ணி அட்மிஷன் கொடுக்குறோம். ஆனா அவங்களோட சட்டம் என்னன்னா, வியட்நாமீஸ் யாராவது ஜாயின் பண்ணா ஐஎல்டிஎஸ் இல்ல சாட் எக்ஸாம் எழுதி தான் உள்ள வர முடியும். அந்த ஆங்கில தேர்வுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்க உள்ள அட்மிஷனே கொடுக்குறாங்க. ஸோ தி மேக் ஷுர் தட் இங்கிலீஷ் இஸ் த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் லேர்னிங். அதை வந்து கன்ஃபார்மாக அவன் நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவனா இருந்தால் மட்டும்தான் அங்கே அட்மிஷனே கிடைக்கும். இங்கிலீஷ் இப்போ தெரியலன்னா இன்டர்வியூ ஒன்று வைப்போம் சார், இங்கிலீஷ் தெரியலன்னா அதுவே ஒரு பெரிய ட்ராபேக்காக கூட ஆகலாம் அது மாதிரி அவங்களுக்கு. ஸோ இங்கிலீஷ் இஸ் அ மஸ்ட். ஸோ இது ஏன் சொல்ல வரேன்னா, they are going to have their whole class in teaching and learning process full of english மட்டும் தான் இருக்க போகுது.
வியட்நாமி ஸ்லாங்வேஜ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அது அகடமிக்ஸ்ல வராது, அது அகடமிக்ஸ்ல வராது. பட் அவங்களுக்கு வந்து பேஷண்ட்ஸ், லோக்கல் பேஷண்ட்ஸ் அவங்க வயிற்று வலி இருக்கா தலைவலி வருதான்னு சொன்னா புரிஞ்சுக்கிற அளவுக்கு வேணும் இல்லையா? இப்போ டெல்லியிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து நீங்க படிக்கிறவங்க வந்துட்டு தமிழ் கத்துக்க தானே கத்துக்கிறான், தமிழ்ல சில பேஷண்ட்ஸ் பார்த்தா தமிழ் கத்துக்கா ஆகணும், வெஸ்ட் பெங்கால் போகணும்னா கல்கட்டா பெங்காலி கத்துன்னு தான் ஆகணும். அந்த மாதிரி தேர்வு இல்லை. பட் பேசிக் வியட்நாமி ஸ்லாங்வேஜ் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கோம். சும்மா ஒரு 2-3 இயர்ஸ் ஆனால் நம்ம பசங்க கற்றுப்பாங்க சார். நம்மளுக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இருக்கிறவங்களுக்கு வேற லாங்குவேஜ் கற்றுக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. அது அந்த ஆனால் நீங்கள் முதல்ல சொல்லும்போது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்காக தான் இது மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் பண்ணி கொடுக்கக்கூடிய சலுகைகள் குறித்து நான் நீங்கள் சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து மருத்துவம் படிக்கணுங்கிற ஆசை இருக்குது, சில பேரால் நீட்டில் தேர்ச்சி அடைய முடியுது, ஒரு 5-10 மதிப்பெண்ணில் தேர்ச்சி அடைய முடியாமல் சில மாணவர்கள் வந்து மருத்துவ கல்வி கிடைக்காத ஒரு நிலையை ஏற்படுது. ஆனால் அவங்களால இப்போ நீங்கள் சும்மா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கூட கட்ட முடியாத அளவுக்கு போனால் உங்களால் வேற என்ன உதவிகள் செஞ்சு அந்த மாணவர்களை நீங்கள் வந்து படிக்க வைப்பீங்க? அதான் சார், இந்த காலேஜ் வந்து எஜுகேஷன் லோன் ஃபெசிலிட்டிஸ் நம்ம பண்ணுறோம் பேங்க் லோனுக்கு. So they are tying up with banks something. They are eligible to get a bank loan. First, they are eligible to get a bank loan. You know, it's easy enough. Semester-wise payment is done. Bank is easy enough. Loan release part of the game. The semester payment. ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் அந்த காலேஜுக்கு அந்த லிஸ்ட் வந்துடும். எங்களுக்கு இந்த இத்தனை இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட் டைம் வந்து பண்ணிட்டு போட்டோம். மருத்துவத்துறை சார்ந்த வேலைதான், எதுவும் வேணா இருக்கலாம், அந்த வேலையாக கூட இருக்கலாம், வேற அவங்களுக்கு பேஷனேட் வேற பேஷனாக கூட இருக்கலாம். பட் அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கான லிஸ்ட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த காலேஜில் இருக்கும். அதுக்கு ஒரு டெஸ்க் இருக்குது, அவங்களுக்கு ஒரு என்கொயரி செய்யும், ஒரு ஹெல்ப் லைன் இருக்குது, அவங்க ஹெல்ப்பர்கிட்ட போய் கேட்டாங்க எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க இந்த இந்த இடத்தெல்லாம் வேலை வாய்ப்பு எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்கட்டு. ஒரு வாரத்துக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறான். ஸோ அது ஒரு பையனுக்கு அவனோட லிவிங்க்கு அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதான் இருக்கும்போது வங்கியில கடன் உதவி கிடைச்சது அப்படின்னா நல்ல துறைகளை சேர்ந்து வாழ்க்கையில உயர்வதற்கான நல்ல வாய்ப்பு. பெண்களுக்கு அப்ராட்ல படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு ஒரு பெண் போய் அப்ராட்ல படிக்கிறாங்கன்னா அது நிறைய பேருக்கு என்னென்ன லோன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுக்கறாங்கன்ற விஷயமே தெரியல. மெடிக்கல் எஜுகேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது. ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸோட கிட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்குது. இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்காங்க, ஒரு பஸ் டிரைவராக இருக்காரு, ஒரு எலக்ட்ரிஷியன் போர்டில் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இன்னும் பெட்டராக கிடைக்குது. அவங்களோட சர்வீஸை பேஸ் பண்ணி இன்னும் அதிகமாக லோன் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் லோன் வந்து ஃபார் எஜுகேஷன் வந்து புலற்றவே இல்லாமல் 7 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் ஆளவு இருக்குது சார்.